இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சுகாதாரத்துறையிலேருந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 8th, 10th, 12th டிப்ளமோ டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இந்த ஜாப்லாம் இருக்குது. 45 வயசு வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வந்து ஜாப் இருக்குது. மினிமம் 18 வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆகியிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஜாப்பையே நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியும். இதில் வந்து டிரைவருக்கு உண்டான வேக்கன்சி இருக்குது, லேப் டெக்னீஷியனுக்கு வேக்கன்சி இருக்குது, வார்டு அசிஸ்டன்ட், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், வெஹிக்கிள் புஷர்ஸ், அதுக்கப்புறம் வந்து சானிடரி ஒர்க்கருக்கு வந்து இதில் வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சானிடரி ஒர்க்கரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிளீனர் தான் வந்து இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த ஜாபுக்குனா நீங்கள் அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா டேரெக்டாக அவங்க சொல்லிக்கக்கூடிய அட்ரஸ்க்கு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 11 டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அந்த 11 டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வந்து சைன் போட்டுக்கோங்க, உங்களுடைய சைன் போட்டுக்கோங்க. அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சுழுக்கக்கூடிய அட்ரஸில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது 81 வேக்கன்சி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வேக்கன்சி தான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து லேப் டெக்னீஷியனுக்கு 34 வேக்கன்சி இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 12 வேக்கன்சி இருக்குது, சானிடரி ஒர்க்கர் அதாவது கிளீனருக்கு வந்து 19 வேக்கன்சி இருக்குது. மற்றபடி இருக்கக்கூடிய டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, வார்டு அசிஸ்டண்ட்டுக்கு 8 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, வெஹிக்கிள் புஷர் அப்படின்னா வந்து வண்டி தள்ளுறவங்க இதுக்கு வந்து ஒரு 6 வேக்கன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், வெஹிக்கிள் புஷர், சானிடரி ஒர்க்கருக்கு வந்து 8th நீங்கள் படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வார்டு பாய்க்கும் வந்து 8th படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். டிரைவரை பொறுத்தவரை இங்கே கண்டிப்பாக வந்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். இதை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுறதுக்குண்டான லைசன்ஸ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. வார்டு அசிஸ்டன்ட், மருத்துவ பணியாளர், வண்டி தள்ளுபவர் மற்றும் துப்புரவு பணியாளர் இவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக 8ஆம் வகுப்பு பாஸும் பண்ணியிருக்கணும், அதோட வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட தகுதியுடைய நபர்கள் வந்து டேரெக்டாக அவங்க சொல்லிக்கக்கூடிய அட்ரஸில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். 11/11/2022 இந்த டேட்டுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லேப் டெக்னீஷியன் அப்படிங்கிற வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்களா, இதை பொறுத்தவரையே வந்து அவங்க சில முக்கியமான கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது கெமிஸ்ட்ரி அல்லது பயோ கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருக்கீங்க, பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது வந்து மருத்துவ ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநருக்கு உண்டான ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வந்து 2 வருஷம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் இந்த டிப்ளமோ கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து கிங் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிவென்டிவ் மெடிசன் அப்படிங்கிற இந்த இடத்துலேருந்து நீங்கள் முடிச்சிருக்கலாம். அல்லது வந்து தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் வந்து வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்து நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து தொகுப்பூதிய அடிப்படையில் வந்து பணி நியமனம் அப்படிங்கிறது வழங்குறாங்க, அதுவும் தற்காலிகமாக வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பொறுத்தவரைய அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பல்வேறு பிரிவுகளுக்கு தேவையான தற்காலிக தொகுப்பூதிய அடிப்படையில் பணி நியமனம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு நகல் வந்து தேவைப்படுது, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கல்வி தகுதி சான்றிதழ் நகல்கள் எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. விண்ணப்பிக்கும் பொழுதே இதெல்லாம் நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 18 முதல் 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் அரசு அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரியலூர் மாவட்டம் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.